வணக்கம். புதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பிரதமர் நரேந்திர மோடி. அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எல்லையில் அத்துமீற நினைத்தால் இருதரப்பு உறவுகளில் பாதிப்பு ஏற்படும். சீனாவுக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் தில்லியில் இன்று மத்திய அமைச்சரவை குழு ஆலோசனை. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை மறுநாள் மீண்டும் ஆலோசனை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியது. குணமடைந்தோர் சதவீதம் 58.24% அதிகரிப்பு. விரிவான செய்திகள். சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை நேற்று பிரதமர் தொடங்கி வைத்தார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த திட்டத்தின் மூலம் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பெரும் பயன் ஏற்படும் என்றும் அவர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு சூழல் குறித்து பேசிய பிரதமர், தற்போது வரை கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இதனால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க தனிப்பட்ட சுகாதாரத்தை நன்கு பேண வேண்டும் என்றும், வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது மக்கள் முகக்கவசத்தை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் கொரோனாவுக்கு 130,000 பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். ஆனால் இந்த நாடுகளின் மக்கள் தொகை அளவை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 600 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேச அரசு எடுத்த நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் வேளாண் துறையில் சுமார் 35 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். केंद्र सरकार की योजना को योगी जी की सरकार ने क्वालिटेटिव गुणात्मक और क्वांटिटेटिव संख्यात्मक दोनों ही तरीके से विस्तार दे दिया है। यूपी सरकार ने न सिर्फ इसमें अनेक नई योजनाएं जोड़ी हैं, लाभार्थियों की संख्या बढ़ाई है, बल्कि इसे आत्मनिर्भर भारत के लक्ष्य के साथ भी पूरी तरह जोड़ दिया है, क्लब कर दिया है। உத்தர பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அம்மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்றனர். தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த சில பயனாளிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். ஆத்மநிர்பர் பாரத் கே அந்தர்கத் ஆதரணீய பிரதான மந்திரி ஜி நே அன்லாக் கி கார்வாயி கே பாத் जो मार्गदर्शन पूरे देश को दिया, उसके अंतर्गत आज उत्तर प्रदेश में सफलतापूर्वक इतने बड़े पैमाने पर रोजगार सेवायोजन और स्वतः रोजगार के कार्यक्रम को आगे बढ़ाया जा रहा है। होम क्वारंटीन का कार्यक्रम सफलतापूर्वक संपन्न होने के बाद बचे हुए जो कामगार और श्रमिक हैं, इनके लिए पर्याप्त मात्रा में रोजगार सृजन की आपके मार्गदर्शन में सभी संभावनाएं प्रदेश में मौजूद हैं। பொது சேவை மையங்கள் மூலமும் கிருஷி விஞ்ஞான் மையங்கள் மூலமாகவும் கிராம மக்கள் தனிமனித இடைவெளியை பராமரித்து பிரதமருடன் கலந்துரையாடினர். அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். இது 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றும் 13வது உரையாகும்.
பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் 66வது மன் கி பாத் நிகழ்ச்சி இதுவாகும். இதையடுத்து இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்து தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். நமோ செயலி அல்லது மை கவ் இணையதளம் மூலம் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 1922 என்ற தொலைபேசி எண்ணில் மிஸ்டு கால் மூலமும் 1800-117-0000 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மடகாஸ்கரின் 60வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரி ராஜோலினா அரசுக்கும் மடகாஸ்கர் மக்களுக்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள செய்தியில் 2018 தாம் மடகாஸ்கருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை நினைவு கூர்ந்துள்ளார். இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையேயான நல்லுறவு ஆழ்ந்த மதிப்பு மிக்கது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். 60வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு அதிபர் ஆண்ட்ரி ராஜோலினா அரசுக்கும் மடகாஸ்கர் மக்களுக்கும் தாம் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். எல்லையில் அத்துமீற நினைத்தால் இருதரப்பு உறவுகளில் கடும் பாதிப்பு ஏற்படும் என்று சீனாவுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. லடாக் எல்லைப்பகுதியில் இந்தியா சீனா இராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. பதற்றத்தை தணிக்க இருதரப்பிலும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்தாலும் படைக்குவிப்பு நடவடிக்கையில் சீனா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. எல்லையில் சீனா மீண்டும் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க இந்திய இராணுவத்துக்கு மத்திய அரசு முழு சுதந்திரம் அளித்துள்ளது. லடாக் எல்லைப்பகுதியை நேரில் ஆய்வு செய்த ராணுவ தளபதி MM நரவானே படைகளின் தயார்நிலை குறித்தும் எல்லையில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேற்று நேரில் சந்தித்து விரிவாக விளக்கம் அளித்தார். இந்நிலையில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி எல்லைப்பகுதிகளில் முன்பிருந்த நிலையை சீனா மாற்ற நினைத்தால் அது அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்தார். எல்லைப்பகுதிகளில் சீனா அத்துமீற நினைத்தால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் இருதரப்பு நல்லுறவுகளில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் மிஸ்ரி குறிப்பிட்டார். அத்துமீறிய செயல்களால் சீனா மீதான நம்பகத்தன்மை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை சீனா உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இருதரப்பு நல்லுறவை எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பொறுப்பு சீனாவின் கையில்தான் உள்ளது என்றும் நல்லுறவு தொடர வேண்டுமென்றால் எல்லையில் அமைதியை காக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் மிஸ்ரி குறிப்பிட்டார். கல்வான் பள்ளத்தாக்கை சீனா சொந்தம் கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அமைதியை ஏற்படுத்த ஒருபோதும் உதவாது என்றும் இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி உறுதிபட தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சரவைக் குழு இன்று கூடி ஆலோசனை நடத்துகிறது. நாட்டில் கொரோனா பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கண்காணிக்க மத்திய அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நாடு முழுவதும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் இந்த மத்திய அமைச்சரவைக் குழு இன்று கூடி ஆலோசனை நடத்துகிறது. கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கைகள், அதிகரிக்கப்பட்டு வரும் பரிசோதனைகள், குணமடைந்தோரின் சதவீதம் அதிகரிப்பு, மருத்துவ கட்டமைப்பு வசதிகள், தொற்று பாதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொண்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த அமைச்சரவை குழு கூட்டத்தில் உள்துறை, வெளியுறவுத்துறை, சிவில் விமான போக்குவரத்து துறை, கப்பல் போக்குவரத்து மற்றும் சுகாதாரத்துறை இணையமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டத்துக்கான இணையதளத்தை மத்திய கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைகளுக்கான அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கிராமப்புற வளர்ச்சித்துறையின் இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி, கிராமப்புற வளர்ச்சித்துறை செயலர் நாகேந்திரநாத் சின்ஹா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டத்தை பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக மாவட்டம் வாரியாகவும் திட்டங்கள் வாரியாகவும் இந்த இணையதளத்தில் முழு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 50,000 கோடி ரூபாய் செலவில் 6 மாநிலங்களில் 116 மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் நடைபெறுவதை கண்காணிக்க இந்த இணையதளம் உதவும். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், நடப்பு நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு 1,00,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக திறன் அற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
பொது முடக்கம் காரணமாக சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் நோக்கத்துடன் 50,000 கோடி ரூபாய் செலவில் இந்த கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியை இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் பாரி ஓ ஃபாரல் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே உள்ள ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஊரடங்கால் வெளிநாட்டில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அண்மையில் ஏராளமான இந்தியர்கள் சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இதேபோல் இந்தியாவிலிருந்த ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணிகள் மற்றும் குடிமக்கள் பலர் சிறப்பு விமானங்கள் மூலம் ஆஸ்திரேலியா அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளிலிருந்து இதுவரை 2,50,087 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கைகளில் அளிக்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புகள் குறித்து இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இருநாட்டு வெளியுறவு செயலாளர்கள் மட்டத்தில் காணொலி காட்சி மூலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லாவும் ஜெர்மன் வெளியுறவு செயலர் மிக்குல் பெர்கரும் பங்கேற்று ஆலோசனை நடத்தினார்கள். கொரோனா தொற்று நடவடிக்கையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது, பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை அளிப்பது போன்ற விஷயங்கள் அப்போது ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. கொரோனா தொற்று பரவலை சமாளிக்க மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வது குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைப்பது, G20 நாடுகளின் அமைப்பில் இந்தியாவுக்கு பிரதிநிதித்துவம் ஆகியவற்றை முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையின் போது பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 500,000 கடந்துள்ளது. தற்போது வரை ஒட்டுமொத்தமாக 508,953 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 3,645 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 74,622 உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 500,000 கடந்துள்ளது. இதுவரை மொத்தம் 508,953 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு இதுவரையில் இந்தியாவில் 15,685 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்று பாதிப்பிலிருந்து 295,881 பேர் குணமடைந்துள்ளனர். இதனிடையே தில்லியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. தேசிய நோய் தடுப்பு மையம் தில்லி மாநில அரசுடன் இணைந்து இப்பணியை மேற்கொள்கிறது. இதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகள் நேற்றே நிறைவடைந்த நிலையில் இன்று கணக்கெடுப்பு பணி ஆரம்பமாகிறது. இரத்த மாதிரிகளை கொண்டு நடத்தப்படும் இந்த புள்ளி விவர கணக்கெடுப்பு நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் குஜராத்தில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இணை செயலாளர் தலைமையிலான மத்திய குழு ஆய்வு நடத்தி அம்மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்றின் நிலவரம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து புள்ளி விவரங்களை சேகரித்தது. மேலும் இது தொடர்பாக குஜராத் மாநில முதல்வர் விஜய் ரூபானி மற்றும் துணை முதல்வர் நிதின் பட்டேல் ஆகியோருடன் இக்குழு ஆலோசனை நடத்தியது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 152,765 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் 79,815 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 7,106 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 77,240 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,492 பேர் உயிரிழந்துள்ளனர். 47,091 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 30,095 பேர் பாதிக்கப்பட்டு 1,771 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 22,030 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 20,943 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 630 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,583 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 16,660 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 380 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,062 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 12,798 பேர் பாதிக்கப்பட்டு 542 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 9,804 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 3,645 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 74,622 உயர்ந்துள்ளது.
இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 1358 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 41356 ஆக உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேலும் 46 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 957 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1956 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 49690 ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து நாளை மறுநாள் மீண்டும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க பொது ஊரடங்கு ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா தொற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் ஜூன் 30 வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மதுரையிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அங்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூன் 30 பொது ஊரடங்கு முடிவடைய உள்ள நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்திய பிறகு முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் நாளை மறுநாள் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஊரடங்கு குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சார திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிப்பதாக கூறினார். உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் கூறும் வழிமுறைகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். வல்லரசு நாடுகள் கூட இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ள சூழலில் தமிழகத்தில் திறம்பட்ட முறையில் இந்த தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் கூறினார். கொரோனா தடுப்பு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இது முழுக்க முழுக்க மருத்துவ நிபுணர்களின் கருத்து சார்ந்த விஷயம் என்பதால் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். குடிமராமத்து திட்டத்திற்கு இந்த ஆண்டு 498 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், நபார்டு வங்கி நிதியுதவியுடன் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். 495 கோடி ரூபாயில் கொள்ளிடத்தில் புதிய கதவணை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், தற்போது 40% பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். திருச்சி அருகே அணை கட்டும் பணிக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி 2898 கோடி ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்திற்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைக்கு ஸ்பெயின், இத்தாலி, அதேபோல் வல்லரசு நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நோய் பரவல் அதிகம் ஏற்பட்டு அதிக உயிர் சேதம் ஏற்பட்டுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட மாண்பு அம்மாவுடைய அரசு எடுத்த சரியான நடவடிக்கையின் காரணமாக உயிர் சேதம் குறைக்கப்படுகின்றது, பரிசோதனை அதிகரிக்கப்படுகின்றது, குணமடைந்தவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகின்றது. உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, ஐசிஎம்ஆர், மருத்துவ நிபுணர்கள், வல்லுநர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகள் வழிகாட்டின்படி அம்மாவுடைய அரசு இந்த கொரோனா வைரஸ் தடுக்கின்ற முயற்சிகளை ஈடுபடுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் தடுப்பு முயற்சி முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம். கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம், பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம் காணத்தவராதீர். செய்திகள் தொடர்கின்றன.
மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் வகையில் புதிய சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தொடங்கப்பட்டதன் பொன்விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு அத்துறையின் செயலாளர் அசுதோஷ் சர்மா தில்லியில் நேற்று பொன்விழா நினைவாக அதிகாரப்பூர்வ சின்னத்தை வெளியிட்டார். பொன்விழாவை முன்னிட்டு ஆண்டு முழுவதும் 15 முதல் 20 சிறப்பு விரிவுரைகளை வலைதள தொடராகவும் குறும்படங்கள் திரையிடல் போன்ற தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. நிகழ்ச்சியில் பேசிய அசுதோஷ் சர்மா புதிய சின்னம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் சமூக வலைதளம் டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் அச்சு ஆவணங்களில் அச்சிடப்படும் என்று தெரிவித்தார். பொன்விழா ஆண்டு சின்னத்தை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மாநாடுகளில் முன்னிலைப்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலால் ஜூலை 15 வரை சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா தொற்றால் ஜூன் 30 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டு உள்நாட்டு விமான சேவை மட்டும் குறிப்பிடத்தக்க அளவில் தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச விமான போக்குவரத்து இன்னும் தொடங்கப்படவில்லை. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மட்டும் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றின் வேகம் தணியாததால் சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து ஜூலை 15 வரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டமிடப்பட்ட அனைத்து சர்வதேச பயணிகள் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் உள்ளிட்ட சிறப்பு விமான சேவைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சரக்கு விமானங்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது என்றும் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்து சேவை தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட வழித்தடங்களில் படிப்படியாக சர்வதேச விமான சேவைகள் பின்னர் அனுமதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பம் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன தொழில்நுட்பம் டார்படோ டெக்கோய் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பாரத மின்னணு நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் இந்திய கடற்படையின் போர் திறன் மேலும் அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10-12 வகுப்புகளுக்கு புதிய மதிப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று சிபிஎஸ்இ தேர்வு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட சிபிஎஸ்இ தேர்வுகள் ஜூலை 1 முதல் 15 வரையில் நடைபெறும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இதுகுறித்து சிபிஎஸ்இ தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சன்யம் பரத்வாஜ் சிபிஎஸ்இ வல்லுநர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டு தேர்வு முடிவுகள் வரும் 15 வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். தேர்வு முடிவு தொடர்பாக வெளியாகும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் சிபிஎஸ்இ வல்லுநர் குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. லேசான மற்றும் மிதமான நிறப்பார்வை குறைபாடு உள்ளவர்களும் ஓட்டுநர் உரிமம் பெற மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்ய குறிப்பாணை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நிலையிலும் வளர்ச்சியடையும் நோக்கில் மத்திய அரசு சிறப்பு திட்டங்களை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த ஓட்டுநர் உரிமமும் வழங்கப்படுவதாக சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நிறப்பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக கருதப்பட்டு அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாத நிலை இருந்து வந்தது. இதனை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட சாலை போக்குவரத்து அமைச்சகம் மருத்துவ நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பின்பு லேசான மற்றும் மிதமான நிறப்பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளது. லேசான மற்றும் மிதமான நிறைப்பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் உலகில் பல்வேறு நாடுகளில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1 கோடியை நெருங்கியுள்ளது. தற்போது வரை 99,06,585 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை 496,915 அதிகரித்துள்ளது. இதுவரை 53,57,996 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,52,956 ஆக அதிகரித்துள்ளது.
அந்நாட்டில் இதுவரையில் 127,640 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 1,068,703 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 1,280,054 பேர் பாதிக்கப்பட்டு 56,109 பேர் உயிரிழந்துள்ளனர். 697,526 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 620,794 பேர் பாதிக்கப்பட்டு 8,781 பேர் உயிரிழந்துள்ளனர். 384,152 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை 309,360 உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43,414 ஆகவும் உள்ளது. ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை 294,985 ஆகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28,338 ஆகவும் அதிகரித்துள்ளது. பெரு நாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை 272,364 ஆகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8,939 ஆகவும் அதிகரித்துள்ளது. 159,806 பேர் குணமடைந்துள்ளனர். இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை 239,961 ஆகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,708 ஆகவும் அதிகரித்துள்ளது. 187,615 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் நினைவு சின்னங்கள் மற்றும் சிலைகளை பாதுகாக்கும் சிறப்பு உத்தரவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், காழ்ப்புணர்ச்சி காரணமாக அமெரிக்க நினைவு சின்னங்கள் மற்றும் சிலைகளை சேதப்படுத்துவோருக்கு எதிராக மிக வலுவான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க வம்சாவளி இளைஞர் ஜார்ஜ் ஃபிளாய்டு காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து பல்வேறு இடங்களில் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அருகில் உள்ள முன்னாள் அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சனின் சிலையை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்த முயற்சித்தனர். போராட்டக்காரர்களால் நினைவு சின்னங்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்க தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த புதிய உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். முன்னதாக இதுபோன்ற குற்றச்செயல்களுக்காக 2003 ஆண்டு அந்நாட்டில் கொண்டுவரப்பட்ட சட்டப்படி 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. 2023 நடைபெறவுள்ள ஃபீஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இணைந்து நடத்த உள்ளன. இந்த போட்டியை நடத்துவதற்கு பல்வேறு நாடுகளும் விருப்பம் தெரிவித்த நிலையில் இது தொடர்பான வாக்கெடுப்பு ஃபீஃபா கவுன்சிலால் நடத்தப்பட்டது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு 22 வாக்குகள் கிடைத்தன. கொலம்பியாவிற்கு 13 வாக்குகள் கிடைத்தன. இதையடுத்து ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இணைந்து 2023 ஃபீஃபா மகளிர் கால்பந்து போட்டியை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 7 நகரங்களிலும் நியூசிலாந்தில் 5 நகரங்களிலும் இந்த போட்டி நடைபெறும் என்று சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபீஃபா தெரிவித்துள்ளது. இந்த போட்டியில் முதல் முறையாக 32 அணிகள் கலந்து கொள்ள உள்ளன. கடந்த 2019 பிரான்சில் நடைபெற்ற ஃபீஃபா மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் 24 நாடுகள் பங்கேற்றன. தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவலாக பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை ஜூலை 8 தொடங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 12 முன்கூட்டியே நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களுக்கும் விரிவடையும் என்றும், பொதுவாக வட மாநிலங்கள் அனைத்திலும் பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 2 ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சார்பு வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், பிரதமர் நரேந்திர மோடி. அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எல்லையில் அத்துமீற நினைத்தால் இருதரப்பு உறவுகளில் பாதிப்பு ஏற்படும், சீனாவுக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் தில்லியில் இன்று மத்திய அமைச்சரவைக் குழு ஆலோசனை.
தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை மறுநாள் மீண்டும் ஆலோசனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியது குணமடைந்தோர் சதவிகிதம் 58.24% அதிகரிப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு வணக்கம்